हेलो फ्रेंड्स वेलकम टू आरएसके लाइफस्टाइल இன்னைக்கு நம்ம இரண்டு விதமான வடை செய்ய போறோம் ஒன்னு அரைக்கீரை வடை இன்னொன்னு மெது வடை அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க அரைக்கீரை வடை செய்யறதுக்கு நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பை ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதை மிக்ஸி ஜார்ல போட்டுக்கங்க காரத்துக்கு பட்டை வத்தல் நான் மூணு சேர்த்திருக்கேன் சோம்பு அரை டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க அதை தண்ணி ஊற்றாமல் அந்த பருப்பு வடிகட்டி வச்சுருப்போம்ல அந்த ஈரப்பதத்திலே மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்குங்க ஒன்று ரெண்டு அரைங்க ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது இந்த பக்குவத்தில் வடைக்கு பருப்பை அரைச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வடை சாஃப்டாக வரும் ரொம்ப நைஸாக அரைச்சிங்கன்னா வடை ஹார்டாக இருக்கும் சாப்பிட நல்லா இருக்காது ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு 50 கிராம் சின்ன வெங்காயம் போதுமானது சின்ன வெங்காயம் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் வடைக்கு சின்ன வெங்காயத்தை நான் பொடி பொடியாக நறுக்கி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கேன் அது கூட ஒரு கைப்பிடி அளவு அரைக்கீரையும் சேர்த்து எடுத்து வச்சுக்கோங்க நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் அரைக்கீரையோட அரைச்சி வச்ச கடலைப்பருப்பையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்து வச்சுக்கோங்க நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து அதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி ஒரு தட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் வடை போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்குவோம் அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம அரைச்சி வச்ச மாவில் ஒரு துளி போட்டு பாருங்கள் பப்புள் பப்புளாக வருதா இப்போ எண்ணெய் நல்லா சுட்டு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கோம்ல அதை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் 1/1 போடுங்க வடை வேகட்டும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் 3 நிமிஷம் ஆச்சு இப்போ வடையை லைட்டாக திருப்பி போடுங்க இன்னொரு பக்கமும் வேகட்டும் வடை நல்லா வெந்துருச்சு இப்போ அதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிரும் மீதி இருக்கிற உருண்டையையும் நம்ம வடை தட்டி போட்டு எடுத்துக்குவோம் டேஸ்டியான அரைக்கீரை வடை ரெடி இதுக்கு சைட் டிஷ்ஷை தேங்காய் சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்லாம் இல்லைட்டினா இப்படியே சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் அடுத்து மெது வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்த வடைக்கு உளுந்து வந்து இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் எடுத்துருக்கேன் இது கரெக்டாக 200 கிராம் இருக்கும் பார்த்தீங்களா உளுந்து நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கோங்க உளுந்து ஆட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிடணும் இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டிங்கன்னா உளுந்து நல்லா பொங்கி வரும் சாஃப்டாகவும் இருக்கும் வடை நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம் உளுந்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இதை பாருங்க இந்த மாதிரி ஊறினா போதும் இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வைக்கக்கூடாது இப்போ தண்ணி இல்லாமல் நம்ம கிரைண்டரில் போட்டு ஆட்டலாம் தண்ணி இல்லாமல் போடுங்க மாவு அரைக்கிறப்ப தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டணும் தண்ணி ஊற்றி ஆட்டக்கூடாது உளுந்து மாவு ரெடி ஆயிடுச்சு வடைக்கு இங்கே பார்த்தீங்களா இந்த பக்குவம் போதும் நான் ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றலை 1/2 டம்ளருக்கும் கீழே தான் நான் தண்ணியை ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டா நல்லா பந்து போல் இருக்கா இதை வந்து நீங்கள் தண்ணியில் போட்டு பாருங்கள் மிதக்கும் மிதக்குதா இந்த மாதிரி இருந்தால் வடைக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் வடை மாவுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம் நான் வந்து 2 கொத்து கருவேப்பிலை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் 2 பச்சை மிளகாய் சின்ன பச்சை மிளகாய் பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலை அதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு
சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபுல்லாக இந்த மாவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் வந்து தேவையான அளவு. மாவு அரைக்கிறப்பே சால்ட் நம்ம வந்து ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வடை சுடுறதுக்கு முன்னாடி வந்து மாவு வச்சு வச்சோம்னா மாவு வந்து தண்ணியாக வந்துடும். அதனால் அரைச்சி வச்சுருங்க, எதுவும் போடாமல். நீங்கள் எப்போ நீங்கள் வந்து வடை போட போகிறீங்களோ அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிடுங்க. கொத்தமல்லி இலை இதில் ஆட் பண்ணிக்குவோம். கருவேப்பிலையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிக்குவோம். பச்சை மிளகாய் இதையும் ஆட் கிண்ணத்தில் தண்ணியை வச்சுக்கோங்க. தண்ணி இப்படி தூட்டுக்கிட்டு மாவை இப்படி எடுக்கும். எடுத்து இப்படி ஊற்றி லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி இப்படி போட்டாலே போதும். அடுத்தது திரும்பவும் தண்ணியை தொட்டுக்கிட்டு இப்படி மாவு எடுக்கணும். தொட்டுக்கிட்டு மாவு எடுக்கணும். அப்போ தான் மாவு வந்து கையில் ஒட்டாது. உளுந்த வடையை பொறுத்தவரை நம்ம வந்து அரிசி மாவு சேர்க்குறோம்ல, அது வந்து கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் சேர்க்குறோம். இன்னொன்று வெங்காயம் சேர்க்குறதா இருந்தால் வடை போடுறதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். முன்னாடியே சேர்த்து வச்சிங்கன்னா தண்ணி ஊற்றுறோம். அதை பார்த்துக்கோங்க. இதில் மிளகு வேணும்னா மிளகு சேர்த்துக்கலாம். நான் சேர்க்கல, சின்ன பசங்க சாப்பிட்றதுனால. எண்ணெயில் வடை போட்டதுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து கம்மி பண்ணி வைக்கிறது, ஹை பண்ணி வைக்கிறது அப்படி எதுவுமே பண்ணக்கூடாது. எப்பயும் வந்து எண்ணெய் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் வந்து வடை சுட்டால் தான் வடை வந்து எண்ணெய் பிடிக்காமல் இருக்கும். இது வந்து வடை சுடுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, இது மைண்டில் வச்சுக்கோங்க. வேகட்டும், அதுக்குள்ளே நம்ம போய் தேங்காய் சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். காரசாரமான தேங்காய் சட்னி ரெடி. மொறு மொறு மெது வடை ரெடி. வாங்க சாப்பிட்லாம். இரண்டு விதமான வடை செஞ்சாச்சு. அரைக்கீரை வடையும் மெதுவடையும் சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் எங்களோட ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுவிதமான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.